அத்தியாயம் 3. செந்தில் வீட்டில் சிவபாலன் குடியேறினான். காலை 7 மணிக்கு அலுவலகம் கிளம்புபவன் இரவு 8 மணிக்குத்தான் திரும்புவான். இந்த சில நாட்களில் சிவா கவனித்தவரை அந்த வீட்டின் ராணி செந்திலின் மனைவி சோனாதான். மும்பையில் பிறந்து வளர்ந்தவள். மும்பையில் இருக்கும் ஒரு பெரிய கடையில் விற்பனை பெண்ணாக பணிபுரிகிறாள். செந்தில் தனியார் அலுவலகம் ஒன்றில் பணிபுரிகிறான். தம்பதியினர் காலை 10 மணிக்கு வெளியே சென்றால் சாப்பாடெல்லாம் முடித்துவிட்டு இரவு 10 மணிக்குத்தான் வீடு திரும்புவார்கள். அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்பிவிட்டு உணவு தந்து பாடம் சொல்லித்தருவது எல்லாம் செந்திலின் தாய் சங்கரியும் அவன் தங்கை வைஷாலியும் தான். வைஷாலியும் சங்கரியும் காலை 5 மணிக்கே எழுந்து வேலையை ஆரம்பித்து விடுவார்கள். செந்திலின் குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்பிவிட்டு அவளும் குளித்து வேலைக்கு கிளம்புவாள். விடியற் காலையில் ஆட்கள் நடமாடும் சத்தம் கேட்டு விழித்து அழும் குழந்தை தீபிகா அம்மாவை தேடி அழுவாள். ஆனால் அழும் குழந்தையை நின்று நிதானமாய் சமாதானப்படுத்தக்கூட நேரமின்றி ஏக்க பார்வையுடன், தீபா என் கண்ணல்ல, அம்மாவை படுத்தாதடா, அம்மாவுக்கு உன் கூட தூங்க ஆசைதான், வேலை இருக்குமா என்று சமாதானம் செய்தபடி வேலையை பார்ப்பாள் வைஷாலி. காலை வேலை அவசரத்தில் அவர்களால் வைஷாலியின் குழந்தை தீபிகா எழும் நேரத்தில் பாலாற்றி கூட தர முடியாது. குழந்தையின் அழுகுரல் கேட்டால் தூக்கம் கெட்டுவிட்டதாக சோனா கத்தி தீர்ப்பாள். சில நாட்கள் இந்த நாடகத்தை பொறுத்த சிவா அழும் தீபிகாவை தனது அறைக்கு தூக்கி சென்றான். முதலில் முரண்டு பிடித்தாலும் பால் பாட்டிலில் புகட்டும் வரை சிவாவிடமிருந்து பழகியவள் பின்பு அவனது கைகளிலேயே உறங்க ஆரம்பித்தாள். சிவாவும் அவர்கள் பாலாற்றி தந்தவுடன் தட்டி கொடுத்து தூங்க வைப்பான். கண்ணுக்கு தெரியாத பாச இலை அங்கே உருவாயிற்று. நீயும் என்ன மாதிரி தானா, தேவைப்படும் நேரத்தில் அன்பு கிடைக்காத பிறவிகள் போல இருக்கே நம்ம ரெண்டு பேரும். பாப்பா, அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் தூங்குவீங்களா, சாயந்தரம் நம்ம டாட்டா போவோமா என்று அவன் சொல்வது புரிந்ததோ என்னவோ அவனது முகத்தை பார்த்து உதட்டை பிதுக்கி அழுதபடியே வைஷாலியை காண்பித்தாள். கல்லாக்கி கொண்ட மனதுடன் வேலையை தொடர்ந்தாள் அவள் தாய். உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், நிம்மதியாக போன என் வாழ்க்கையை புயல் மாதிரி சூறையாடிட்டு என்னை மட்டும் தனியாக வலி அனுபவிக்க விட்டுட்டியேடா. மனதில் வழக்கம் போல தீபிகாவின் தகப்பனை திட்டினாள். குழந்தையின் அழுகுரலுக்கு மனம் கலங்கினால் வேலைக்கு நேரமாகிவிடும். அதன்பின் பள்ளியிலிருக்கும் சூப்பர்வைசரிடம் கூனி குறுகி லேட்டானதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். சிவாவும் அதை புரிந்தவன் போல் குழந்தையிடம் விளக்கம் சொன்னான். அம்மா பாவம்லடா, வீட்டு வேலை செய்யணும், வேலைக்கு போகணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, யாருக்காக, எல்லாம் உனக்காக தானே, நீ அழுதா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம யாருக்கும் வருத்தத்தை தரக்கூடாது சரியா. கைகளில் படுக்க வைத்து தூளி போல ஆட்டினான். அந்த சுகத்தில் மறுபடியும் உறங்க ஆரம்பித்தாள் தீபிகா. சிவாவின் சிறு சிறு அன்பு கலந்த செயல்கள் எல்லாம் தீபிகாவுக்கும் அவனுக்கும் ஒட்டுதலை தந்தது மட்டுமன்றி அன்புக்கு ஏங்கி வறண்டிருந்த ஒரு மனதை பூஞ்சாரலாய் தூறி நனைத்தது. தூங்கும் பாப்பாவை அவனது படுக்கையில் படுக்க வைத்து சுற்றிலும் தலையணையை அணைவாக தந்தபடியே அந்த மலரினும் மெல்லிய கன்னத்தில் தன்னை அறியாமல் முத்தமிட்டுவிட்டு குளிக்க கிளம்பினான். ஹாலில் அண்ணன் மகளுக்கு தலை சீவியபடியே ஓர கண்ணால் பார்த்திருந்த வைஷாலிக்கு கைகள் ஒரு கணம் நின்று பின் வேலையை தொடர்ந்தது. அம்மா, சத்தம் குழந்தைக்கு தொந்தரவாக இருக்கும் போல இருக்கு, காலையில் இந்த ரூமில் தூங்க வச்சுடுங்க, வேணும்னா ரூமில் ஒரு தொட்டில் கட்டிடலாம் என்று சொல்லியபடியே வேலைக்கு கிளம்பியவனை அவனை அறியாது நன்றியோடு நோக்கின வைஷாலியின் கண்கள். அவன் கிளம்பி அரை மணியிலேயே வைஷாலியும் வேலைக்கு கிளம்பி விடுவாள். வழியில் அண்ணன் குழந்தைகளை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வேலைக்கு செல்வாள் போல என்று நினைத்து கொண்டான் சிவா. இவ்வளவு சீக்கிரம் கிளம்புபவள் மாலை 7 மணிக்குத்தான் வீடு திரும்புவது சிவாவுக்கு நினைவுக்கு வந்தது. கை குழந்தை அம்மாவை தேடும் இந்த நேரத்தில் இப்படி மாங்கு மாங்கென்று உழைக்கும் அவசியம் இவளுக்கு ஏன் வந்தது என்று வழக்கம் போல் கேள்வி தோன்றியது. இந்த 1 மாதத்தில் வைஷாலியின் கணவனை அவன் 1 முறை கூட பார்க்கவில்லை. ஒருவேளை வெளிநாட்டில் வேலை பார்ப்பவனோ
என்று அன்றும் வழக்கம் போல் தனக்குத்தானே கேள்வி கேட்டு கொண்டான். சங்கரே சிவாவிடம் அதிகம் பேசாவிட்டாலும் சமையலில் ஒரு குறையும் வைக்கவில்லை. அவனுக்குத்தான் வயதான காலத்தில் அவர் சிரமப்படுவது பொறுக்கவில்லை. எனக்காக சிரமப்படாதீங்கம்மா, காலையில் பிரெட் சாப்பிட்டுக்குவேன். அக்கறையோடு சொன்னவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் சங்கரி. அங்கு தங்குபவர்கள் அவரை ஒரு வேலைக்காரி போல் பார்ப்பதுதான் வழக்கம். காலை எழுந்து ஓயாமல் அழுத வைஷாலியின் குழந்தை தீபிகாவை அவனது ரூமில் வைத்து விளையாட்டு காட்டியவனிடம் காலை சாப்பாட்டு தட்டை நீட்டினார். பரவாயில்ல தம்பி, உங்களுக்குன்னு தனியாக எதுவும் செய்யலை, தினமும் சமைக்கிறது தானே, இந்தாங்க மதிய சாப்பாடு. டப்பர் வேரில் அடைத்து தந்த உணவை பெற்றுக்கொண்டான். காலை உணவையும் தட்டிலிருந்து ஒரு டப்பாவில் இடமாற்றி கிளம்பினான். சாப்பிட்டுட்டு கிளம்பலாமே, உடம்பு சரியில்லாத பிள்ளை சாப்பாட்டை குறிக்கிறீங்களே, வீட்டில் உங்கள் அம்மா சமையல் மாதிரி ருசி வரலையோ. இறுக்கமாய் பூட்டியிருந்த சங்கரியின் மனதை தன் அன்பனும் ஆயுதத்தால் தகர்த்ததை அறியாமல் பேசினான் சிவா. என் அம்மா சமையல் சாப்பிடும் பாக்கியம் எனக்கு இல்லைம்மா, நான் பிறந்ததுமே அவங்க இறந்துட்டாங்க. இரக்கத்தில் சங்கரியின் கண்கள் கனிந்தன. எங்கள் அப்பத்தா சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கைப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் எனக்கு தான் நிறையா சாப்பிட முடியல, வயிறு வலிக்குது. அன்றிலிருந்து அவனுக்கென தனியாய் அகத்திக்கீரை பொரியல், மணத்தக்காளி கீரை கூட்டு என்று சமையல் செய்து சாப்பிட வைத்தார். இதெல்லாம் எப்படி கிடைச்சதுமா? இங்கே ஒரு தமிழ் கடையில் சொல்லி வாங்கினேன், வயிற்று புண்ணுக்கு இதெல்லாம் மருந்து, கஷ்டப்பட்டு சாப்பிட்டுடுங்க என்று தாயினும் சாலை பறிந்து உண்ண வைத்தார். சற்று காய்ச்சல் அடிப்பது போல தெரிந்ததால் இரண்டு நாட்கள் விடுமுறையுடன் வீட்டில் அடைந்திருந்தான் சிவா. மாலை அவன் வீட்டில் இருப்பது தெரியாமல் சுவாமி படத்தின் முன் விளக்கேற்றி வணங்கினாள் வைஷாலி. பூவார் சென்னி மன்னா, புயங்கம் பெருமான் சிறியோமை, ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் என்ற திருவாசகம். இது உலக வாழ்க்கை வேண்டாம், இன்பங்கள் வேண்டாம் என்று இறைவனை வேண்டுபவர்கள் பாடுவதாயிற்றே. இவ்வளவு சிறிய வயதில் இவளுக்கு ஏன் வாழ்க்கையில் வெறுப்பு என்று நீ தலை வலித்தது. தீபிகாவுடன் விளையாடினால் மாற்றம் இருக்கும், ஆனால் குழந்தைக்கு காய்ச்சல் வரக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையோடு அவளை விட்டு தள்ளியே இருந்தான். ஒரு மாத்திரையை போட்டு சிறிது நேரம் உறங்கினான். மதியம் தூங்கியவனுக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. குளிர்வது போல் தோன்றியதால் மின்விசிறியை நிறுத்தியிருந்தான். அந்த அமைதியான இரவில் மெலியதாய் ஒரு முனகல் கேட்டது. வலியினால் யாரோ அணத்துவது போல். அம்மா, தோள்பட்ட கழுத்தெல்லாம் வலிக்குதுமா என்று மெதுவாய் வைஷாலி தாயிடம் சொல்வது கேட்டது. அங்கிருந்த நாட்களில் மற்றொன்றை அறிந்தான். இரண்டு படுக்கையறை வீட்டில் ஒன்றை இவனுக்கு வாடகைக்கு தந்த செந்தில் அவன் குடும்பத்திற்காக மற்றொன்றை எடுத்துக்கொண்டான். வைஷாலியும் அவள் தாயும் ஹாலில் பாய் விரித்து படுத்துக்கொள்ள தீபிகாவும் அங்கே ஒரு சிறு குழந்தைகள் தூங்கும் சின்ன மெத்தை ஒன்றில் படுத்து தூங்கினாள். தினமும் ராத்திரி உன்னோட இது ஒரு தொல்லடி, நில்லு சுடுதண்ணி ஒத்தரம் தர என்றவாறு எழுந்து போனார் சங்கரி. சலிச்சுக்காதம்மா, வேணும் நேவா சொல்கிறேன், தினமும் 10 மணி நேரம் குனிஞ்சிட்டே துணி வெட்டணும், தைக்கணுங்கும்போது இருந்தால் வலிக்காதா? கழுத்தே கழுண்டு விழுற மாதிரி வலிக்குதுமா. வைஷாலி பக்கத்தில் இருக்கும் ரெடிமேட் துணி தைக்கும் இடத்தில் வேலை பார்க்கிறார் போலிருக்கிறது என்று ஊகித்தான். ஆனால் ஏன், அன்னைக்கு தலையை குனிஞ்சு வாயை மூடிட்டு எல்லாரையும் அனுசரித்து இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும்ல? குத்தலாய் ஒலித்தது சங்கரியின் குரல். சற்று நேரம் மயான அமைதி. திரும்படி தோல்ல ஒத்தனை தரேன், போதுமா தீனமாய் சொன்னாள் வைஷாலி. வலிக்குதுன்னு சொன்ன? இந்த வலியை தாங்கிக்குவேன், உன் வார்த்தை குத்துற வலியை என்னால் தாங்க முடியல. ஒரு பொம்பளை புள்ள பெத்தோம் கட்டி தந்தோம்னு நிம்மதியாக இருக்க எனக்கு கொடுப்பனே இருக்கா? அப்பாடா, இவ படுத்துகிற பாடு முடியலடா சாமி, உனக்கு என்ன தாண்டி வேணும்? துளியூண்டு நிம்மதி, இத்தனூண்டு தூக்கம் என்று ஏக்கத்தோடு ஒலித்தது வைஷாலியின் குரல்.